பாஜக அரசு பொதுத்துறை சொத்துக்களை மொத்த விலைக்கு விற்பனை செய்வதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக ஆட்சியில் பெட்ரோல் விலை குறையாது என்றும் ஆட்சி மாறினால் மட்டுமே பெட்ரோல் விலை கட்டுக்குள் வரும் என்றும் கூறிய ப சிதம்பரம், தமிழ்நாடு அரசு எல்லா வகையிலும் மக்களுக்கு மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் அளிக்கும் வகையில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 70 ஆண்டுகளிலே நிர்மாணித்த பொதுத்துறை நிறுவனங்கள் பொதுத்துறை சொத்துக்களை மொத்த விலைக்கு விற்க போறாங்க. அதாவது இந்த தீபாவளி நேரத்தில் அல்லது பண்டிகை காலத்துல எல்லாம் கிராண்ட் சேல்னு போடுவாங்க, அல்லது நொழிச்சு போன கடை கிராண்ட் க்ளோசிங் ஸ்டேல்னு போடுவாங்க. மூடு விழா மாதிரி இவங்க ஒரு வழியா மூடு விழா, பொதுத்துறைக்கே மூடு விழா நடத்துவதற்கு முயற்சி எடுத்து திட்டத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழி காவல் நிலையத்தில் பெண் காவலருக்கு வளைகாப்பு நடத்தப்பட்டுள்ளது. ஈத்தாமொழி காவல் நிலையத்தில் முதல்நிலை பெண் காவலராக பணியாற்றி வருபவர் விஜயா, நிறைவாத கர்ப்பிணியாக இருக்கும் இவர் தொடர்ந்து பணிக்கு வந்து செல்கிறார். இவரது சேவையை பாராட்டும் விதமாக காவல் நிலையத்திலேயே வளைகாப்பு நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி உதவி ஆய்வாளர் பொன் கீதா தலைமையில் அனைத்து பெண் காவலர்களும் விஜயாவிற்கு மஞ்சள் சந்தனம் பூசி தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த வளைகாப்பு வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. வாகனங்களின் வெளிப்புறத்தில் தெரியும்படி தலைவர்களின் புகைப்படங்கள் அல்லது வேறு ஏதேனும் படங்கள் ஒட்டப்பட்டிருந்தால் அதனை 60 நாட்களில் அகற்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ரமேஷ் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் வழக்கறிஞர்கள் என போலியான ஸ்டிக்கர்களை வாகனங்களில் ஒட்டி பலர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியிருந்தார். இதனை தடுக்க உரிய வழிகாட்டு நெறிமுறைகள் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் புகழேந்தி கிருபாகரன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது வாகனங்களில் வெளியில் தெரியும்படி அரசியல் கட்சித் தலைவர்களின் படங்களை வைத்திருந்தால் 60 நாட்களுக்குள் அதனை நீக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதேபோன்று தடை செய்யப்பட்ட கண்ணாடிகள், விதிகளை மீறிய நம்பர் பிளேட்டுகளை நீக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இவற்றை பின்பற்றாத வாகனங்களை பறிமுதல் செய்யவும் அபராதம் விதிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே யானை தாக்கி இருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேப்பனஹள்ளி அடுத்த நேரலகிரி பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகரன். இவர் நேற்று இரவு தக்காளி தோட்டத்திற்கு காவல் இருந்தபோது கர்நாடக வனப்பகுதியில் இருந்து தமிழக எல்லைக்குள் வந்த ஒற்றை யானை தாக்கியதில் உயிரிழந்தார். இந்நிலையில் அங்கிருந்து அருகில் உள்ள சிகரமானப்பள்ளி கிராமத்திற்கு சென்ற யானை விவசாய நிலத்தில் காவலுக்கு இருந்த நாகராஜப்பா என்பவரையும் தாக்கியதில் அவரும் இறந்தார். தற்போது சூளகிரி வனப்பகுதிக்கு உட்பட்ட கரியானப்பள்ளி பகுதியில் ஒற்றை யானை முகாமிட்டுள்ளதால் பொதுமக்கள் யாரும் வனப்பகுதியை ஒட்டிச் செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 144 ரூபாய் அதிகரித்து 35,608 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 18 ரூபாய் விலை உயர்ந்து 4,451 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி கிராம் 68 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. கட்டி வெள்ளியின் விலை மாற்றமின்றி 68,500 ரூபாயாக உள்ளது. கரூரில் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டிய லாரி ஓட்டுநர்கள் 3 பேருக்கு 4 நாட்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கரூர் நகர போக்குவரத்து காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையில் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டி வருபவர்களை கண்டறியும் சோதனை நடைபெற்றது. இதில் லாரி ஓட்டுநர்கள் 3 பேர், இருசக்கர வாகன ஓட்டிகள் 8 பேர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அவர்கள் 11 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2வது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிமன்ற நடுவர் லாரி ஓட்டுநர்களுக்கு தலா 4 நாட்களும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலா 3 நாட்களும் சிறை தண்டனை விதித்தார். 11 பேருக்கும் தலா 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மத்திய பிரதேசத்தில் பெண் ஒருவர் மதுபோதையில் ராணுவ வாகனத்தை எட்டி உதைத்த காட்சி வெளியாகியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் கடந்த 8ஆம் தேதி ராணுவத்திற்கு சொந்தமான ஜீப் ஒன்று சென்று கொண்டிருந்த போது இளம்பெண் ஒருவர் அந்த வாகனத்தை மறித்து காலால் உதைத்துள்ளார். இதனை தடுக்க முயன்ற வீரரையும் அப்பெண் தாக்கியதாக தெரிகிறது. விசாரணையில் அப்பெண் மதுபோதையில் இருந்ததாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இது தொடர்பாக ராணுவம் தரப்பிலிருந்து எந்த புகாரும் அளிக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். சரே, ஓய்
மேற்குவங்க மாநிலம் பவானிபூர் தொகுதி இடைத்தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அந்த மாநிலத்தில் அண்மையில் நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் நந்திகிராம் தொகுதியில் போட்டியிட்ட மம்தா பானர்ஜி சுவேந்த் அதிகாரியிடம் தோல்வியுற்றார். இந்நிலையில் பவானிபூரில் போட்டியிட்டு வென்ற சோபன் தேப்சட் ஓபத்யாய் என்ற திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ தனது பதவியை மம்தா பானர்ஜிக்காக ராஜினாமா செய்துள்ளார். அதனால் பவானிபூரில் வரும் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. 30ஆம் தேதி பதிவான வாக்குகள் வரும் அக்டோபர் 3ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் 13ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்தியாவில் கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் உள்ள கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை கடந்த 24 மணி நேரத்தில் சற்று குறைந்துள்ளது. புதிதாக 34,973 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. நாட்டின் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 3,31,74,954 உயர்ந்துள்ளது. 37,681 பேர் கடந்த 24 மணி நேரத்தில் பெருந்தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். 3,42,299 உயர்ந்துள்ளது. புதிதாக 260 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். நாட்டின் மொத்த கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கை 4,42,009 உயர்ந்துள்ளது. கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 3,90,646 உயர்ந்துள்ளது. இதுவரை 72,37,84,586 டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸைச் சேர்ந்த உலகின் பழமையான மலையேற்ற வழிகாட்டு நிறுவனம் தனது 200வது ஆண்டு விழாவை வித்தியாசமாக கொண்டாடியிருக்கிறது. கடந்த 1821ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்நிறுவனம் 200ஆம் ஆண்டை எட்டியதை அடுத்து தனது ஆண்டு விழாவை மான்பிளாக் மலையில் கொண்டாடியது. இதற்காக 5 பேர் கொண்ட குழுவினர் 15,777 உயரம் உள்ள மான்பிளாக் மலையில் ஏறினர். காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஆண்டு விழாவை இவ்வாறு மலை உச்சியில் கொண்டாடியதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி அமைத்த பின்பு முதல் முறையாக பயணிகள் விமான சேவை தொடங்கியுள்ளது. ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறிய பின்பு விமான நிலையத்தை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த தாலிபான்கள் விரைவில் விமான சேவை தொடங்கும் என அறிவித்திருந்தனர். அதன்படி காபூலிலிருந்து பயணிகளுடன் புறப்பட்ட கத்தார் ஏர்வேஸ் விமானம் கத்தாரின் தோஹாவை அடைந்தது. கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை நம்மிடையே அது தோற்றுவித்திருக்கிறது. இதுபோல் கொரோனாவை ஒழிக்க மத்திய மாநில அரசுகள் அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசியை போடும் வரையில் எந்த தனி ஒரு நபருக்கும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பதே நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக நியூஸ் 18 முன்னெடுப்பே சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை பார்க்கலாம்.